பாவத்துக்குடைய காரங்களுக்குடைய வாகும் அஞ்சாம் பாவம் ஆரமோனின் உபநட்சத்திரம் அதிபதியும் அஞ்சாம் பாவத்துக்கு சாதகமான 3, 7, 11 போன்ற பாவங்களோட சாதகமான பாவடங்கள் தொடர்பு கொண்டாலும் அதே சமயத்தில் அஞ்சாம் பாவம் 10 பாவத்தினுடைய தொடர்பு கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் 10 பாவம் கௌர அந்தஸ்தமான பதவியை கொடுக்கக்கூடிய பாவம் கர்மம் அதாவது தொழில் செய்ய தொழிலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பாவம் அஞ்சாம் பாவம் 10 பாவத்தை தொடர்பு கொண்டிருக்குமானால் அதே சமயத்தில் அரசியலுக்கு காரகமாக விளக்குகின்ற சூரியன் எந்த விதத்திலும் கிடக்கூடாது 10 பாவத்தோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் தொடர்பு கொள்ள உள்ள ஜாதக்காரர்கள் நிச்சயமாக அரசியலிலே கொஞ்சம் பிரகாசமாக இருப்பார்கள் அஞ்சாம் பாவம் பாதகமான பாவத்திற்கு அதாவது 4 பாவம் அஞ்சாம் பாவம் 4 பாவம் அஞ்சாம் பாவத்துக்கு அது 12 பாவமாக செயல்படும் நமது குருநாதர்கள் அடிக்கடி சொல்வார்கள் எந்த பாவங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் குறிப்பிட்ட பாவங்களுக்கு 4, 8, 12 தொடர்பு கூடாது அப்படி தொடர்பு ஏற்பட்டால் அந்த பாவங்கள் செயல்படாது மாற்றாக தான் செயல்படும் என்று சொல்வார்கள் அதுபோன்று 5 பாவம் பாதகமான பாவங்களாக 4 பாவம் 12 பாவம் வந்தாலும் அதுபோன்று 10 பாவத்துக்கு 9 பாவம் 12 பாவம் வருவதால் அரசியலில் சிறப்பு தராது அதுபோன்று லக்ன பாவமுனை 4 பாவத்தையும் 4 பாவம் 5க்கும் 12 பாவம் வருவதாலும் சிறப்பு தராது எனவே 5 பாவம் லக்ன பாவம் 5 பாவத்துக்கு லக்ன பாவ தொடர்பு முறை 5 பாவத்திற்கும் சாதகமில்லாத பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் அவங்கள் சாதகமல்ல அரசியல் வர முடியாது 5 பாவம் பாவ ஆரம்பமுனை சாதகமில்லாத பாவம் தொடர்பு கொண்டிருந்தாலும் அரசியல் நுழைய முடியாது அப்படி நுழைந்தாலும் அவர்கள் செல்வாக்க பெற முடியாது தசா 5 பாவத்திற்கு சாதகமாக இருந்தாலும் அரசியலில் செல்வாக்கு பெற முடியும் தசா சாதகமாக இருந்து தசா சாதகமாக இருக்கும் அது பெருசு ஆனால் நடக்கக்கூடிய புத்திகள் அந்த நேரத்தில் அது சாதகமற்ற நிலையில் இருந்தால் அவங்க பதவியில் இருந்தாலும் இறக்கிவிடும் எந்தவித காரணங்களாலோ ஏதோ இறக்கிவிடும் பொதுவாக லக்ன பாவம் 5 பாவமும் 1, 6 பாவமுனைகள் தொடர்பு கொண்டாலும் அரசில் அதிக செல்வாக்கு பெற பொதுமக்கள் வாக்குகளை பெற்று தலைவராக முடியும் ஏனென்றால் 5 பாவத்துக்கு 10 பாவத்துக்கு 1, 6 பாவங்கள் பாதகமான பாவங்கள் அல்ல குறிப்பாக இந்த பாவங்கள் 4, 6, 8, 12 அமையவில்லை இவ்வாறு அமைய பெற்ற ஜாதகர்களில் அரசியலில் பிரகாசமாகவும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தலைவராக விளங்க முடியும் என்று கூறி இப்பொழுது தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த அம்மா அவர்களுடைய ஜாதகத்தில் குரு தசை நடைபெறுகிறது அந்த குரு 6 பாவம் தொடர்பு கொண்டு இருக்கிறது அதே சமயத்தில் குரு தசையில் தற்சமயம் சனி புத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் நான் சொல்லுகிற பொழுது 4, 6, 8, 12 பாவங்கள் தொடர்பு கொண்டிருந்தால் அரசியலில் அந்த பதவியிடத்தை நேரிடும் சிறை செல்ல வாய்ப்பு சொல்வதற்காக சொல்கிறேன் அந்த புத்திநாத சனி 4, 6, 8, 12 தொடர்பு கொண்டுள்ளதால் இப்பொழுது பதவியிழப்பு ஏற்பட்டது பிரச்சனைகளை உருவாக்கிறது இன்று வழக்கு மன்றத்திலே நடந்திருக்கிறது இது போன்று அமைப்பெற்ற ஜாதகங்கள் இவ்வளவு பாவனைகள் அமைந்தால் அரசியலை பிரவேசிக்க முடியாது 5 பாவத்துக்கு சாதகமான பாவங்களிலே இருந்தால் நிச்சயமாக தலைவராக முடியும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த இந்த அனைத்து சங்க ஜோதி நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்